ஹாய் நண்பா, இனி நம்ம டிஎன் ஜாப்ஸ் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சிஸ் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான புதிய வகை வேலைவாய்ப்பு தான். நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 1900க்கும் அதிகமான இடங்களில் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழகத்தில் உங்கள் மாவட்டத்தில் உங்கள் சொந்த ஊர்லேயே நிறைய ஆக்சிஸ் பேங்க்கில் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ஜாபு, எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே தெளிவாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான ஜாப் அப்டேட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் இல்லைனா டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க தற்பொழுது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான கேட்டகரி ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரி தான் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜாபுடைய ரோல், அதாவது பணியின் தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஜாப் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத ப்ரீஃபாக ஒரு பேராகிராஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒன் பை ஒன்னாக அதையும் நீங்கள் ரீட் பண்ணி தெரிஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லை, எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அது இல்லாமல் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு டிகிரி, நீங்கள் வந்து இன்ஜினியரிங்கோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ மெடிக்கலோ லா காலேஜோ ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்கள் படிச்சிருந்தால் எலிஜிபிள், அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வருடம் நீங்கள் பாஸ் அவுட் ஆனாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எபிலிட்டி டு ஒர்க் சக்ஸஸ்ஃபுல்லி ஆஸ் அ பார்ட் ஆஃப் எ டீம், அதுக்கப்புறம் சேல்ஸ் ஓரியன்டேஷன், இந்த மாதிரியான ஒரு சில எலிஜிபிலிட்டி வந்து கேட்டிருக்காங்க. ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும், போத் இங்கிலீஷ் அண்டு லோக்கல் லாங்குவேஜ். இப்போ நம்ம தமிழகத்தில் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்குது அப்படின்னா தமிழ் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் இங்கிலீஷும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து வேணும். அடிஷ்னலாக வந்து ஒரு சில ஸ்கில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. எபிலிட்டி டு ஹேண்டில் ப்ரெஷர் அண்ட் மீட் டெட்லைன்ஸ், அப்புறம் எக்ஸலண்ட் லீட் ஜென்ரேஷன் அண்டு கன்வர்சேஷன் ஸ்கில்ஸ் லைக், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா, நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 1900க்கும் அதிகமான இடங்களில் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழகத்தில் நிறைய மாவட்டங்களில் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்குது. உங்கள் சொந்த ஊர்லேயும் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இங்கே நிறையவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருட சேலரி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ ரேனம்க்கு 2-3 lakhs வரைக்கும் உங்களுக்கு ப்ளஸ் இன்சென்டிவோட வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கிளியராக சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்கிறேன், கவனமாக கவனிங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப் மூலமாக தான் அப்ளை பண்ண போகிறோம். ஆப்போட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபிள் ஜாப்ஸ், கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. கூகுள் ப்ளே ஸ்டோரில் 4.7 வரைக்கும் ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஜெனியூனான ஆப் தான் இந்த. ஏபிள் ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட நேரடியாக டைஅப் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக பெரிய பெரிய கம்பெனிகளை தேவைப்படக்கூடிய ஜாப் பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேர் இந்த ஜாப் ஆப் மூலமாக நிறைய கம்பெனிகள் வந்து பிளேஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை டச் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்ததும் உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன் அப்னா என்ன, ஒன்றுமே இல்லை, உங்களுடைய நேம், அதுக்கப்புறம் உங்களுடைய காண்டாக்ட் நம்பர். அந்த காண்டாக்ட் நம்பர் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அது மூலமாக நீங்கள் ஈஸியாகவே சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ ஓடிபி ரிசீவ் ஆனதும் ஒரு சில ஆக்சஸ் வந்து கேட்கும், அதெல்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து லொக்கேஷன் ஆக்சஸ் கேட்கும், அலோ கொடுத்துருங்க. ஸோ ஏபிள் ஜாப்ஸுடைய இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்பேர் கோர்சஸ், ஜாப்ஸ் ப்ரொஃபைல் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, டச் பண்ணி பார்த்துக்கலாம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும். நிறைய அப்ளிகேஷன் வருது அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டன் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் கூட நேரடியாக வந்து டைஅப் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக அவங்கள ரெஃபர் பண்ணுவாங்க. அதாவது இந்த ஜாப் ஆப் மூலமாக நீங்கள் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸில் ஏபிள் ஜாப்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அது மூலமாக உங்களுக்கு ஈஸியாக வந்து வேலை கிடைக்கும், சரிங்களா. ஸோ அது இல்லாமல் ஏபிள் ஜாப்ஸ் மூலமாக நிறைய பேர் வந்து பிளேஸ் ஆகிட்டே இருக்காங்க. அவங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே டாப்ல இருக்கு. ஜஸ்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர், அதுக்கு பக்கத்துல நிறைய போட்டோஸ் தெரியுதா, ஜஸ்ட் அதை டச் பண்ணீங்கன்னா ரீசெண்டா இந்த ஏபிள் ஜாப்ஸ் மூலமா பிளேஸ் ஆனவங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆக்சிஸ் பேங்க் பற்றின ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆக்சிஸ் பேங்க் ரிலேட்டடாக ஒரு கோர்சஸ், ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னா கீழே வந்து கோர்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். மேலே செர்ச் பாக்ஸில் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதும் உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கு பிடிஇ கோர்ஸ் வந்து இங்கே இருக்கும். இதில் லொக்கேஷன் அப்படிங்கிறது பெங்களூர் மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் நமக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய ஆஃபரை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியாவில் 1900க்கும் அதிகமான இடங்களில் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் ரைட்டா. பட் இவங்க அந்த பிடிஇ கோர்ஸ், அந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கோர்சஸை
இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோர்சஸை நீங்கள் எடுத்து படிக்கிறது மூலமாக உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் ரொம்ப எளிமையாக இருக்கும், சரிங்களா? ஸோ இதை கீழே கீழே ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் ஆன் பண்ணுங்கள், நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், இங்கே வந்து காசு எதுவுமே கிடையாது. ஆல் ஏபிள் ஜாப்ஸ் கோர்சஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கீழே ஃபைனலாக வந்தீங்கன்னா ஸ்டார்ட் கோர்சஸ் அண்ட் அப்ளை. ஸோ கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இருக்கும், ஓகே, மறந்துடக்கூடாது. ஸோ அதனால் ஸ்டார்ட் கோர்சஸ் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததும் உங்களுக்கான கோர்சஸ் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைய ப்ராசஸ் இருக்கும், நிறைய ஸ்டெப்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு கொஞ்சமாக வந்து சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான், சரிங்களா? அதெல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு கீழே வந்து லைக் பட்டன் இருக்கா, அதை ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஆடியோ எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஆடியோ எக்ஸசைஸ்க்கு ஒரு சில ஸ்லைடு கொடுப்பாங்க, அதை அப்படியே நீங்கள் ரீட் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன டெஸ்ட்டு அப்படின்னா ரீட் அண்ட் ரெக்கார்ட் த ஃபாலோயிங் சொல்லிட்டு கீழே ஒரு ஆறு லைன் வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ அந்த ஆறு லைனையும் வந்து நீங்கள் ரீட் பண்ணணும், வாசிக்கணும், சரிங்களா? எப்படி வாசிக்கிறது, கீழே ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை டச் பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு அந்த வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ப்ளே பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம், கரெக்டாக தான் பேசியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் தப்பாக இருக்குது, பிளே இருக்குது அப்படின்னா டெலிட் பண்ணிடுங்க. கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஆடியோவை அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு டெஸ்ட், அதுவும் வந்து ஆடியோ டெஸ்ட் தான். ஒரு பேராகிராஃபை கொடுத்துருக்காங்க. ஸோ பேராகிராஃபை கரெக்டாக உங்களுடைய ஸ்லாங்கில் கேஷுவலாக கரெக்டாக வந்து ரீட் பண்ணுங்கள். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டமில் ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ அதை டச் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, ப்ளே பண்ணி கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்லோட் கொடுங்க. அப்லோட் கொடுத்து முடிச்சதும் உங்களுக்கான நெக்ஸ்ட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னா கீழே வந்து நீங்கள் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். கம்பெனியில் இன்டர்வியூ போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்கக்கூடிய க்வெஸ்சன் உங்களை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த இடத்துல வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். நான் சும்மா காமனாக ஒரு பேராகிராஃப் வந்து பேஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் கரெக்டாக எழுதுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் அப்லோட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், ரைட் சைடு ஆரோ மார்க் இருக்கும், அதெல்லாம் ஸ்வைப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தம்ஸ் அப் பட்டன், அதான் எல்லாமே லைக் பட்டன் தான் இருக்கும், இந்த லைக் பட்டன் எல்லாம் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வீடியோஸ் வந்து இந்த இடத்துல வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வாட்ச் வீடியோ கொடுங்க. ஸோ வீடியோ வாட்ச் பண்ணி முடிச்சதும் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அகைன் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ், ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்கும், இது என்ன ஜாபு, ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கம்பெனி பற்றின ரோலு, ஜாப் ரோலு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் ட்ரிக் ஃபார் சேல்ஸு, சேல்ஸில் ஏன்னா இது சேல்ஸ் ரிலேட்டட் ஜாப்ஸ் தான், அப்போ அது ரிலேட்டட் நிறைய விஷயங்கள் நம்ம கேதர் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபைனலாக வந்து இன்டர்வியூ க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர், இது காமனாக என்ன மாதிரியான இன்டர்வியூவில் என்ன மாதிரியான க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க எல்லாத்தையுமே கிளியராக இதில் நிறைய ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நீங்கள் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இதில் அபவுட் த கம்பெனி, அபவுட் த ரோல், ஹையரிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து தெளிவாக சொல்லிக் கொடுப்பாங்க, தெளிவாக ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுங்கள். ஸோ எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழே வந்து லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க, இதுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு நீங்கள் வந்து போயிடலாம். ஓகே, ஃபைன். இப்போ நான் எல்லாத்துக்கும் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கேன், தப்பாக ஆன்சர் பண்ணாலும் நீங்கள் அந்த ஆன்சர் வந்து மாற்றி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீட்பேக் வந்து கேட்பாங்க. மூவ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ என்ன முடிச்சிருக்கோம், யூனிட் ஒன் ஸ்டடியில் யூனிட் ஒன் முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் ட்ரிக் ஃபார் சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், இது எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அந்த லிங்க் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஆப் மூலமாக நீங்கள் அப்ளை லிங்க் போயிட்டு நீங்கள் வந்து ஆக்சிஸ் பேங்கில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸில் ஏபிள் ஜாப்ஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக போய் உட்காந்துரும் உங்களுடைய ஜாப் அப்ளிகேஷனில், ஓகேவா? ஏபிள் ஜாப்ஸ் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ நிறைய இன்டர்வியூ ஆக்சஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அது மூலமாக உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஜாப் வந்து பிளேஸ் ஆகும் இந்த இடத்துல, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமும் வந்து உங்களுக்கு அன்லாக் ரிவிஷன், நிறைய ரிவிஷன் வரும், எப்படி அப்ளை பண்ணி எப்படி வந்து நம்ம என்ன கண்டிஷனில் இருக்கோம், என்ன ஸ்டேஜஸில் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, எல்லாமே ஏபிள் ஜாப்ஸ் உங்களுக்கு அப்பப்போ இன்டிமேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக வந்து கிராக் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கோர்சஸ் பற்றி, இன்டர்வியூ பற்றி ஃபுல்லாகவே சொல்லி தருவாங்க. எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப் மூலமாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஜாப் கிடைக்கும். ஸோ ஜாப் இந்த அப்ளிகேஷன் லிங்க், ஆப் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்
டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது மூலமாக அப்ளை பண்ணி போங்க, ஈஸியாகவே உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி யூ, பாய்.